ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் அபிலா. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான லட்டு தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி, ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு தான் இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் டேட்ஸ் எடுத்திருக்கேன். டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட் எடுத்துக்கோங்க, பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன், பிஸ்தா அண்ட் நெய் அவ்வளோதான் வேணும் இதுக்கு. ஸோ நம்ம இது ஃபஸ்ட்டு வந்து டேட்ஸ் வந்து ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் மெலிசா வந்து சாப் பண்ணிட்டேன், பாதாமோ பிஸ்தாவோ. ஸோ ஒரு பேனில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷன். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி பாதாமோ பிஸ்தாவோ வந்து நல்லா லைக் மெலிசா சாப் பண்ணிக்கோங்க. ஸோ 2 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த நெய்லியே. பாருங்கள், இப்போ அந்த நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, டேட்ஸோட பேஸ்ட்டு, நான் அதுவும் போட்டுக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி மேஷ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பசங்களுக்கும் கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்தியாக இருக்கும். நான் பசங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு டெக்னிக்கும் நான் சொல்கிறேன், வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ பாருங்கள், இது பேன் வந்து அப்படியே ஃபுல்லாகவே ரோல் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இது ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற விட்டுடுங்க. ஆற விட்டுட்டு பிறகு நம்ம பால்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் சுகர் எல்லாம் தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆல்ரெடி டேட்ஸில் ஸ்வீட் இருக்கும். ஸோ பாருங்கள், பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது வந்து 1 வீக் வரைக்கும் வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். நீங்கள் வெளியில் போகிறீங்கனாலும் இந்த மாதிரி எனர்ஜி பார் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்தி இது. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு பசங்களுக்கு எப்படி வந்து இது கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டிக்கில் வந்து இந்த மாதிரி இந்த லட்டு வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நச்சுப்போம் இன்றைக்கி 3 லட்டு வந்து இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்ககிட்ட ஹர்ஷீஸ் இருந்துச்சுன்னா ஹர்ஷீஸ் போட்டுக்கோங்க, இல்லைனா உங்ககிட்ட சாக்லேட் இருந்துச்சுன்னா அது மெல்ட் பண்ணி அது மேலே போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கஸ்கசா கூட நீங்கள் போடலாம், நல்லாயிருக்கும். என் வீட்டில் அது சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் போடல. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னோவேட்டிவாக கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.